எனது பெயர் சாய்தரன். நான் டிசி தமிழ் தமிழ் வித்தியாலயத்தில் கல்வி பயிலுகின்றேன். இந்த புலமை பரிசில் பரீட்சையில் 196 புள்ளிகளை பெற்றுள்ளேன். இந்த புள்ளிகளை பெறுவதற்கு எனது வகுப்பாசிரியர் திருமதி புஷ்பராணி அவர்கள் கடுமையாக எனக்கு பயிற்சி அளித்தார். ஆசிரியர்கள், அதிபர், பெற்றோர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது லட்சியம் விஞ்ஞானியாவது ஆகும். தம்பிகளுக்கு மிகவும் ஆர்வத்தோடு கடுமையாக பயிற்சிகளை செய்து புலமை பரீட்சையில் வெற்றி பெறுமாறு வாழ்த்து கூறுகின்றேன். என் பெயர் கருப்பையா பிரபாகர். நான் டீசல் பார்த்த அதிபராக பணியாற்றுகின்றேன். எனது பாடத்தாயிருந்து 196 புள்ளிகளை பெற்று முகர்ஜியா மாவட்டத்தில் முதலமைச்சர் பெற்றிருக்கிறார். அதனோடு இந்த பாடசாலைக்கு வளர்ச்சிக்காக உதவி நல்கிய வளைய கோட்டக்கல்வி பணிப்பாளர், வளைய கல்வி பணிப்பாளர் மற்றும் அந்த வகுப்புக்கு பொறுப்பான வகுப்பாசிரியர் மற்றும் பாடசாலை ஆசிரியர்கள், பண்பார்ந்த பெற்றோர்கள் இவர்களை ஒத்துழைப்போடு இந்த மாதம் பெற்ற பிள்ளைக்கு பாடசாலை நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டி. நான் வந்து இந்த மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் எனது பாடசாலையின் அதிபரும் எனது பாடசாலையின் தரம் ஒன்று கற்பித்த வகுப்பாசிரியரும் தரம் ஐந்தை கற்பித்த வகுப்பாசிரியரும் தான். நான் வந்து ஒவ்வொரு தடவையும் பேப்பர் செஞ்சுட்டு பிழைவிடும் பொழுது எனது அதிபர் வந்து என்னை மிகவும் ஊக்குவிப்பார். உங்களால் முடியும் முடியும்னு சொல்லி ஊக்குவிப்பார். நான் வந்து கொரோனா விடுமுறை காலத்தில் வந்து வீட்டிலேருந்து படித்தப்ப சார் வந்து எங்களுக்கெல்லாம் பேப்பர் கொண்டு வந்து மாகாண பேப்பரை கொண்டு வந்து கொடுத்து அதை வந்து டீச்சர்கிட்ட கொடுத்து அதை வந்து டீச்சர் எங்களுக்கெல்லாம் செய்வித்து அந்த பேப்பரில் இருக்கிற புள்ளிகளை பரிசீலித்து அந்த புள்ளிகளை வந்து எங்களுக்கு விட்ட புள்ளிகளை வந்து உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை தான் எங்களை இந்த மார்க்ஸ் எடுக்க வச்சுருக்குது. மற்றும் என்னோட அன்பான அவர் வந்து நான் ஒவ்வொரு தடவையும் பிழைவிடும்போது உங்களால் முடியும் நானே அதனால தானே உங்களை நம்புகிறோம் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையினால தான் நான் இந்த மார்க்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் என்னோட தாத்தா பாட்டி அவங்க ரெண்டு பேரும் நான் மார்க்ஸ் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு மார்க்ஸ் சொல்லும்போது சந்தோஷப்பட்டு தோலை தட்டுவாங்க. மற்றும் எனது ஏனைய பாடசாலையின் ஏனைய ஆசிரியர்கள் என்னை வந்து ஊக்குவிப்பாங்க. ஓகே, உங்களோட லட்சியம் என்னது? என்னோட லட்சியம் வந்து டாக்டர். நீங்கள் நூல் மாதத்தில் முதலாம் இடம் பெற்றிருக்கீங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? காலங்களில் தங்கச்சி தம்பி தங்கச்சி மகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னை விட ஒரு மார்க்ஸ் அவங்கெல்லாம் கூட இருக்கணும். பாடசாலைக்கு பெருமையை சேர்க்கணும் அவங்களும்.
அட்டன்கள்ளி வலயத்தில் மஸ்கேலியா பிரதேசத்துக்கு அண்மையில் மிக கஷ்ட பிரதேசத்தில் இருக்கின்ற அப்புகஸ்தன பாடசாலையின் வரலாற்றில் சாதனையாக 196 புள்ளிகளை பெற்றமை பாடசாலைக்கு பெருமை அளிக்கின்றது. இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த வகுப்பாசிரியை கே சிவமலர் அவர்களின் அயராத முயற்சியும் தன்னம்பிக்கையும் அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கின்றது. இந்த 196 புள்ளிகளை பெற்ற என் நவிசன் அவர்களை எங்கள் பாடசாலை சமூகம் மனதார வாழ்த்துகின்றது. அத்தோடு எங்களை பார்த்த இதுக்கு ஆலோசனை வழங்கிய ஆசிரிய ஆலோசகர்கள், ஆரம்ப கல்வி பணிப்பாளர், கூட்டக்கலி பணிப்பாளர், எங்களுடைய வலயக்கலி பணிப்பாளர் ஆகியோரை நான் மனதார வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். இருந்தும் கூட எதிர்காலத்தில் இந்த பெருமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு நிறைய வளங்களும் உதவிகளும் கிடைக்கும் பட்சத்தில் அட்டன்கலி வலயத்திலே ஒரு முன்மாதிரியான பாடசாலையாக அப்புகசனையை மாற்றுவது நாங்களாம் திடசங்கம் போட்டிருக்கின்றோம். அந்த வகையில் உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பும் எதிர்பார்க்கின்றோம். Thank you.